அழகலா டிசைனர் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அன்பரசு சுப்பையா அவங்க நார்மல் அளவு பேண்ட்ட வச்சு மெட்டீரியல்ல எப்படி மார்க்கிங் பண்ணி கட் பண்றதுங்கறத கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக இந்த வீடியோ வீடியோக்கு போறதுக்கு முன்னதா நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கங்க அப்பதான் நாங்க போற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நீங்க எல்லா வீடியோவையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம் இப்போ வீடியோக்கு போயிரலாம் வாங்க நார்மல் பேண்ட் நம்ம ஸ்டிட்ச் பண்றதுக்காக நமக்கு வந்து 2 மீட்டர் மெட்டீரியல் இருந்தா போதும் எக்ஸ்எல் சைஸ் டபுள் எக்ஸ்எல் சைஸ் ட்ரிபிள் எக்ஸ்எல் சைஸ் இந்த மூணு அளவுக்காரங்களுக்குமே 2 மீட்டர் மெட்டீரியல் இருந்தா போதும் நம்ம நார்மல் பேண்ட் ஸ்டிட்ச் பண்ணிரலாம் இப்போ நான் கட் பண்றதுக்கு முன்னதாகவே மெட்டீரியலையும் அயன் பண்ணி எடுத்துர்க்கேன் அளவுக்கு எடுத்திருந்த அளவு பேண்டையும் நான் அயன் பண்ணி எடுத்துர்க்கேன் இந்த மாதிரி நீங்களும் அயன் பண்ணி எடுத்துக்கங்க அயன் பண்ணி நம்ம எடுத்துட்டோம் அப்படினா அளவுகள் மார்க் பண்றதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும் இப்போ நம்ம எடுத்துக்கிற மெட்டீரியல்ல மடிப்ப கலச்சறலாம் மடிப்ப கலச்சாச்சு கலச்சதுக்கு பிறகு ரெண்டு பக்க கார்னர் சைடையும் இந்த மாதிரி ஒட்டுக்க எடுத்துக்கலாம் எடுத்துட்டு ஒரே மாதிரி இப்படி பிடிச்சுக்கலாம் இப்போ பாருங்க கிளாத் வந்து ரெட்டையா பிடிச்சிருக்கேன் இப்போ ரெட்டையா இருக்கிற கிளாத்தை இப்படி நாலா மடிச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம மார்க் பண்றதுக்கு முன்னதா இந்த மாதிரி நாலா மடிச்சு போட்டுக்கலாம் பாருங்க ஷைனிங்கா இருக்கிற பக்கத்தை தான் மேல் பக்கமா வச்சிருக்கேன் பிரிஞ்சு வர மாதிரி இடத்தை சைடா போட்டுர்க்கேன் இந்த மாதிரி வச்சிட்டு நம்ம எடுத்துக்கிற அளவு பேண்ட் உடைய அளவுக்கு இந்த கிளாத் இப்ப கரெக்ட்டா இருக்காங்கறத எப்படி பார்க்கணும்ங்கறத சொல்லி தரேன் பாருங்க நம்ம எடுத்துக்கிற அளவு பேண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த ஸ்டிச்சிங் பண்ண இடத்துல ஃப்ளிட் வச்சிருப்போம் இந்த இடத்தை வச்சு நீங்க தொடக்கி விடுற அளவுகளை எடுக்க கூடாது இந்த அளவு இந்த இடத்துல நீங்க அளவுகள் எடுத்தீங்கன்னா அளவு கம்மியா தான் வரும் கரெக்டா இந்த சென்டர் ஜாயின்ட் இடத்துல கைய ஒரு கைய வச்சுக்கலாம் அடுத்ததா இந்த கிளாத் உடைய மடிப்பு வர இடத்துல இந்த மாதிரி வச்சிட்டு ஸ்ட்ரைட்டா இந்த சுருக்கம் எல்லாம் இல்லாம இப்படி இழுத்து பிடிச்சுக்குங்க இதுதான் நமக்கு வந்து தொடை பகுதியில் கிளாத் வந்து கரெக்டான அளவுல அளவு எடுக்கிறதுக்கு அளவு பேண்ட் இப்படி தான் நம்ம பிடிச்சுக்கணும் பிடிச்சதுக்கு பிறகு இப்போ இந்த மாதிரி நான் வைக்கிறேன் பாருங்க இப்போ இந்த மாதிரி மடிச்சு போட்டதுல கிளாத் வந்து கரெக்டாக இருக்குது நம்ம நீ ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்ம அளவு பேண்ட்டை விட 4 இன்ச் எக்ஸ்ட்ரா நமக்கு துணி வேணும் இப்போ இப்படி நம்ம மடித்து போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து துணி வந்து கொஞ்சம் பத்தாது அடுத்ததாக எப்படி மடிக்கலாங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த சைனிங் இருக்கிற இடத்த இப்படி நாலாக மடித்தேன் இப்போ பார்த்துக்குங்க இந்த துணி பிரிஞ்சு வர இடம் மாதிரி இருக்கிற இடத்த நாலாக மடிச்சுக்கலாம் இப்போ கிளாத் இப்படி ரெட்டையாக இருக்கிற கிளாத்தை இந்த மாதிரி நாலாக மடிச்சுக்கலாம் இந்த மாதிரி பிரிஞ்சு வர்ற மாதிரி இடத்த மேல் பக்கத்தில் நான் வைக்கிறேன் இப்போ இப்படி நம்ம கிளாத் மாற்றி மடிச்சிருக்கோம் இப்போ கால் பகுதி நமக்கு கரெக்டாக வருதுன்னு பார்க்கலாம் அதே மாதிரி தான் நம்ம அளவு பேண்ட்டில் இந்த சென்டர் ஜாயிண்ட் இடத்துலையும் அதுக்கு நேர் ஆப்போசிட் இடத்துலையும் இப்படி கிளாத்தை இழுத்து பிடிச்சிக்கலாம் சுருக்கம் இல்லாமல் இப்போ இப்படி வச்சு பார்த்திங்கன்னா இந்த அகல துணி வந்து சரியாக இருக்குது இது வந்து நம்ம கட்டிங்க்கு மார்க் பண்ணுறதுக்கு முன்னதாகவே தொடைப்பகுதிக்கு எந்த அளவில் நமக்கு லூஸ் வேணுங்கிறது இப்படி தான் நம்ம பார்த்துக்கணும் இப்போ இந்த டைரக்ஷனில் கிளாத் இருக்கிறது சரியான அளவாக இருக்குது நம்ம அதனால் மடிப்பு துணியை இப்படியே நம்ம வச்சுக்கலாம் இப்போ கிளாத்தை நாலாக மடித்து போட்டாச்சு ஓப்பன் சைடை எனக்கு ஆப்போசிட்டில் வச்சுருக்கேன் க்ளோஸாக இருக்கிற சைடை எண்ணெய் பார்த்து வச்சுருக்கேன் அதே மாதிரி கால் பாதத்தை கட் பண்ணுற இடத்த பார்த்திங்கன்னா மடிப்பு இருக்கிற இடத்த வச்சுருக்கேன் நம்ம இப்படி கிளாத் போட்டால் தான் நமக்கு வந்து கிளாத் வேஸ்ட் ஆகாது இடுப்பு சைடை கட் பண்ணுறதுக்கு மேல் பக்கத்தில் இப்படி ஓப்பன் சைடாக வச்சுருக்கேன் இப்போ இந்த மாதிரி நம்ம நாலாக கிளாத்தை மடித்து போட்டதுக்கு பிறகு நம்ம எடுத்துருக்கிற அளவு பேண்ட்டை இப்படி ஒத்தையாக இருக்கிற பேண்ட்டை இப்படி ரெட்டையாக நம்ம மடிச்சுக்கலாம் பாருங்க ரெட்டையாக மடித்தாச்சு மடிச்சுட்டு ஸ்டிச்சிங் வர இடத்த கரெக்டாக ஒரே மாதிரி வச்சுக்கலாம் இப்போ வச்சதுக்கு பிறகு இந்த இடுப்புடைய ஜாயிண்ட் இருக்கிற இடத்தையும்
இந்த ஓபன் சைடையும் ஒரே மாதிரி இப்படி வச்சுக்கலாம். இந்த க்ளோஸ் ஆகிருக்கிற சைடையும் நம்ம எடுத்துருக்கிற கிளாத்துடைய க்ளோஸ் சைடும் ஒரே மாதிரி கரெக்டான அளவில் நீங்கள் கிளாத்தை வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த தொடைப்பகுதியுடைய லென்த்து கரெக்டாக இந்த துணியோடைய அளவுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இங்கே ஃப்ளிட்டு வச்சுருக்கிற கிளாத் பார்த்திங்கன்னா, இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்து தான் நம்ம ஃப்ளிட்டு வைக்கும்போது இந்த அளவு பேண்ட்டுடைய அளவுக்கே நமக்கு வந்துடும். இப்போ ரெண்டு கால் சைடையும் ஒரே மாதிரி வச்சாச்சு. இப்போ நம்ம எடுத்துருக்கிற மெட்டீரியலுக்கு மேலே அளவு பேண்ட்டை இந்த மாதிரி கரெக்டாக இடுப்போட ஜாயிண்ட் வர இடத்த கரெக்டாக இந்த ஓப்பனாக நம்ம மடித்து வச்சுருக்கிற இடத்துல வச்சிடலாம். வச்சதுக்கு பிறகு டேப் எடுத்துக்குங்க. இப்போ இந்த சென்டர் ஜாயிண்ட் இடத்துலேருந்து இடுப்புடைய ஜாயிண்ட் வரைக்கும் எந்த அளவு இருக்குங்கிறத டேப் வச்சு இப்படி பார்த்துக்குங்க. இப்போ ஸ்டிச்சிங்லேருந்து கரெக்டான அளவு ஜாயிண்ட்டு ஸ்டிச்சிங் வரைக்கும் பார்த்திங்கன்னா 9.5 இன்ச் இருக்குது. இப்போ இந்த ஸ்டிச்சிங் இடத்துல 1/2 இன்ச் நமக்கு ஸ்டிச்சிங்க்கு போயிருக்கும். அதே மாதிரி இந்த ஜாயிண்ட் இடத்துலையும் 1/2 இன்ச் ஸ்டிச்சிங்காக நமக்கு போயிருக்கும். அப்போது சரியான அளவு வந்து 9.5 இன்ச்சு ப்ளஸ் 1/2 இன்ச் நம்ம சேர்த்துனோம்னா இந்த லாஸ்ட் இடத்துல 10 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணணும். இந்த மாதிரி டேப்பை வச்சுட்டு 10 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ நமக்கு அளவு பேண்ட்டுடைய சரியான அளவு பார்த்திங்கன்னா 9.5 இன்ச் இருந்தது ப்ளஸ் 1/2 இன்ச் நம்ம சேர்த்திருக்கோம். சேர்த்தி 10 இன்ச்சுக்கு இந்த லாஸ்ட் இடத்துல 10 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இந்த கிளாத்தை கொஞ்சம் மேலே தள்ளி வச்சுக்கிறேன். நம்ம எடுத்துருக்கிற அளவு பேண்ட்டில் கால் பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த கேன்வாஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. இப்போ இங்கே இருக்கிற நமக்கு எக்ஸ்ட்ரா துணியில் வந்து கேன்வாஸ் வைக்கிறதுக்கு 2 இன்ச்லேருந்து 3 இன்ச் வரைக்கும் வேணும். இப்போ நம்மக்கிட்ட எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குன்னா 1.5 இன்ச் தான் எக்ஸ்ட்ரா இருக்குது. இந்த 1.5 இன்ச்சுக்கு மேற்பட்டு நம்ம கிளாத் வேணும் அப்படின்னா நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 இன்ச்சை ஜாயிண்ட் வச்சு இந்த கேன்வாஸை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதனால் கீழ்ப்பகுதியில் வந்து இந்த கிளாத்தை நம்ம கட் பண்ண வேண்டாம். இந்த கிளாத் இப்படியே இருந்துட்டு போகட்டும். நம்ம எடுத்துருக்கிற அளவு பேண்ட்டுடைய கால் பாதத்தை மார்க் மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாம். கரெக்டான அளவு பார்த்திங்கன்னா 6 இன்ச் இருக்குது. உள்பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சுக்கு கிளாத் இருக்குது. அப்போ மொத்தம் நம்ம வந்து 6.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணணும். இதை விட நமக்கு கால் பகுதியில் இன்னும் கொஞ்சம் லூஸாக வேணும் அப்படின்னா 7 இன்ச்சுக்கு கூட நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த அளவு பேண்ட்டில் இருக்கிறதே மார்க் பண்ணி காட்டுறேன். இப்போ சரியான அளவு பார்த்திங்கன்னா 6 இன்ச் இருக்குது. எக்ஸ்ட்ரா உள்தையலுக்கு 1/2 இன்ச் சேர்த்துனா 6.5 இன்ச் இருக்குது. இப்போ அந்த 6.5 இன்ச்சுக்கு நான் அந்த கால் பாதத்தில் மார்க் பண்ணிக்கிறேன். நம்ம அளவு பேண்ட்டை விட எந்த அளவுக்கு நமக்கு எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சுக்கு உள் துணி வேணுமோ அந்த அளவு நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணி எக்ஸ்ட்ரா நீங்கள் அளவு எடுத்துக்குங்க. அதே மாதிரி நம்ம எடுத்துருக்கிற பேண்ட்டை விட கிளாத் வந்து நமக்கு ஹைட் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் இடுப்பு பக்கத்தில் ஹைட் அதிகம் பண்ணக்கூடாது. இந்த கால் பாதத்தில் தான் நமக்கு ஹைட் வேணும் அப்படின்னா கிளாத்தை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும். நம்ம எடுத்துருக்கிற அளவு பேண்ட்டை விட சைடு ஸ்டிச்சிங்க்கு 1/2 இன்ச் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படும். இப்படி நீங்கள் அளவு பேண்ட்டை வச்சதுலேருந்து இப்படி டேப்பை வச்சுக்கோங்க. 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா நீங்கள் இப்படி மார்க் பண்ணிக்கிங்க. அதுவும் கரெக்டாக வந்து நமக்கு இந்த முழங்கால் அளவு வரைக்குமே நமக்கு வந்து அளவு கரெக்டாக 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சா போதும். நீங்கள் தொடர்ந்து 1/2 இன்ச் அப்படியே நீங்கள் எடுக்கக்கூடாது. எடுக்கும்போது நமக்கு தொடைப்பகுதியில் கிளாத் வந்து பத்தாமல் போயிடும். அதனால் கரெக்டாக இந்த முழங்கால் சைஸ் வரைக்குமே 1/2 இன்ச் எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கு பிறகு நம்ம ஏற்கனவே இங்கே 10 இன்ச்சுக்கு மார்க் பண்ண இடத்துல இந்த மாதிரி வளைவாக இப்படி வளைச்சிட்ருங்க. ஏன்னா இங்கே இருக்கிற எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து நமக்கு இங்கே ஃப்ளிட் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது இந்த கிளாத்து நம்மளுடைய அளவு பேண்ட் அளவுக்கே நமக்கு வந்துடும். அதனால் மார்க் பண்ணும்போது அதை கவனித்து நீங்கள் மார்க் பண்ணிக்கிங்க. முழங்கால் வரைக்கும் மட்டும்தான் நம்ம 1/2 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா துணி நம்ம விடுறோம். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா துணியை ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிக்கலாம். நம்ம இந்த எக்ஸ்ட்ரா அளவு எடுத்துருக்கிற 1/2 இன்ச்சை ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படிங்கும்போது நம்ம எடுத்துருக்கிற அளவு பேண்ட்டுடைய அளவுக்கே நமக்கு கால் பகுதி வந்து வந்துடும். பேண்ட்டுடைய கால் பாகத்துடைய மார்க்கிங் இவ்வளோதாங்க. இதை நம்ம தனியாக கட் பண்ணி இப்போ எடுத்துடலாம்.
பாதத்தை நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. அளவு பேண்ட்டை எடுத்துடலாம். கால் பாதத்துடைய துணியை நம்ம கட் பண்ணும்போது இப்படி தான் வரும் நமக்கு. இப்போ நம்ம இந்த கால் பாதத்துடைய துணியை மடிச்சு எடுத்துடலாம். அடுத்தது இடுப்பு சைடு துணியை கட் பண்ணணும். இந்த எக்ஸ்ட்ரா மிச்சம் இருக்கிற கிளாத்தை தான் இப்போ பாருங்கள் இப்படி ரெட்டையாக இருக்குது. இந்த ரெட்டையாக இருக்கிறத இப்படி வச்சுக்கலாம். இந்த சைனிங்காக இருக்கிற இடத்த இடுப்பு பட்டி வைக்கிற இடமா நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி கிளாத் இப்படி பாருங்கள் ரெண்டு கிளாத்து நாளாக இருக்குது. இந்த மடிப்பை நேராக அப்படியே வச்சுக்குங்க. நம்ம அடுத்ததாக இந்த அளவு பேண்ட் எடுத்துக்கலாம். இந்த அளவு பேண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த நாடா வச்சுருக்கிற இடம் வந்து ஒரு இன்ச்சுக்கு மடித்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த ஒரு இன்ச்சை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடம் சைனிங்காக இருக்கிறதுனால நம்ம ஒரு இன்ச் எடுக்கிறோம். சப்போஸ் நமக்கு இந்த மாதிரி கட்டிங் போட்ட இடத்துல நம்ம வச்சு கட் பண்ணுறோம் அப்படின்னா கால் இன்ச்சு சேர்த்து எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம கட்டிங் போட்ட இடம் அப்படிங்கும்போது துணி பிரிஞ்சு வரும். அப்போ நம்ம ஒரு மடி மடித்து அதுக்கு பிறகு தான் அந்த ஒரு இன்ச்சுக்கு இந்த மாதிரி பட்டி வைக்கிறதுக்கு ஸ்டிச் பண்ணுவோம். இதே நமக்கு சைனிங்கான இடங்கிறதுனால நமக்கு பிரியாது. அதனால் ஒரு இன்ச் துணி மட்டும் எக்ஸ்ட்ரா விட்டோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி மட்டும் மடித்து நாடாக்கு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதனால் மேல் நாடா ஸ்டிச் பண்ணுறதுக்காக ஒரு இன்ச் நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணினதை ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டு விட்டுறலாம். இது வந்து நம்ம அளவு பேண்ட்டு வச்சு அளவெடுக்கிறதுக்கு முன்னதாகவே இந்த ஒரு இன்ச்சை நம்ம மார்க் பண்ணிடலாம். இப்போ இந்த மார்க் பண்ண இடத்துலருந்து நம்ம இப்படி அளவு பேண்ட்டை ரெட்டையாக அப்படி மடிச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா பேண்ட்டு துணியை வந்து ரெட்டையாக மடிச்சிருக்கேன். இப்படி ரெட்டையாக மடித்து வச்சுருக்கிறத கரெக்டாக இந்த கார்னர் சைட்லேருந்து இது வந்து இப்படி ஓப்பன் சைடு துணி வந்து ஓப்பனாக இருக்கிற சைடை பார்த்து இந்த ஓப்பன் சைடு இப்படி வச்சுக்கலாம். வச்சுட்டு சுருக்கம் இல்லாமல் இந்த பேண்ட்டு கிளாத்தை நம்ம நீட்டாக எடுத்து வச்சுக்கலாம். இப்படி வச்சதுக்கு பிறகு இப்போ ஒரு மார்க்கிங் பண்ணுறேன். இது வந்து சரியான அளவு. அதே மாதிரி இந்த இடுப்புடைய ஜாயிண்ட் இருக்கிற இடத்துலருந்து இது வந்து இப்போ ஜாயிண்ட் இருக்கிற இடம். இந்த ஜாயிண்ட் இடத்த விட கால் இன்ச்சு நமக்கு வந்து இப்போ உள் ஸ்டிச்சிங்கில் இருக்கும் துணி. அந்த துணிக்காக நம்ம இது வந்து இப்போ சரியான அளவு. சரியான அளவுலேருந்து கால் இன்ச் எக்ஸ்ட்ரா ஒரு மார்க்கிங் பண்ணிக்கிங்க. அப்போ தான் துணி வந்து நம்ம எடுத்துருக்கிற பேண்ட்டுடைய அளவுக்கு ஸ்டிச்சிங் பண்ணி பார்க்கும்போது சரியான அளவு வரும். அதே மாதிரி நம்ம எடுத்துக்கிற பேண்ட்டுடைய இன்னொரு பக்கத்துலேயும் சரியான அளவுக்கு ஒரு புள்ளி வச்சுக்குங்க. அடுத்தது எக்ஸ்ட்ரா ஒரு கால் இன்ச்சுக்கு நமக்கு இந்த ஸ்டிச்சிங் பண்ண இடத்துல உள் துணி ஸ்டிச்சுக்காக கால் இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ சரியான அளவுக்கு ஒரு கோடு போட்டு விட்டுறேன். சப்போஸ் நீங்கள் எடுத்துருக்கிற அளவு பேண்ட்டு வந்து இடுப்பு சைடில் டைட்டாக இருக்குது அப்படின்னா லூஸாக ஸ்டிச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த ஃப்ளிட்டு வச்சுருக்கிற இடத்த பார்த்திங்கன்னா நாலு பக்கத்துலேயும் அஞ்சஞ்சு ஃப்ளிட்டு வச்சுருக்கோம். இப்போ ஹாஃப் ஆஃப் இன்ச்சில் அஞ்சஞ்சு ஃப்ளிட்டு வச்சுருக்காங்க. இந்த ஃப்ளிட்டுடைய அளவுகளை ஒவ்வொரு ஃப்ளிட்டு நீங்கள் கம்மி பண்ணிவிட்டு இடுப்பு பகுதியை ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இடுப்பு பகுதி வந்து லூஸாக வந்துடும். அப்போ ஒரு ஒரு ஃப்ளிட்டை நீங்கள் கம்மி பண்ணுறீங்க அப்படின்னா நாலு இன்ச்சுக்கு இந்த இடுப்பு பட்டியை நம்ம மார்க் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா அளவு எடுத்துக்கணும். அதே மாதிரி நம்ம எடுத்துருக்கிற அளவு பேண்ட்டை விட இடுப்பு பக்கம் வந்து நமக்கு சிறுசாக வேணும் அப்படின்னா இந்த ஃப்ளிட்டு வைக்கிற இடத்துல ஒரு ஃப்ளிட்டு சேர்த்து ஸ்டிச் பண்ணிடுங்க. ஒரு ஃப்ளிட்டை சேர்த்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா இந்த இடுப்புடைய கிளாத்தும் நமக்கு சிறுசாக வந்துடும். ஒரு இன்ச்சு நிட்டு அதிகம் பண்ணும்போது நமக்கு வந்து கிளாத் இன்னும் கொஞ்சம் சிறுசாக வந்துடும். அப்போ இடுப்புடைய சைஸை நம்ம சிறுசு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது நம்ம எடுத்துருக்கிற பேண்ட்டிலிருந்து ஏதாவது பெருசும் சிறுசும் ஆல்ட்ரேஷன் பண்ணணும்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கிங்க. இல்லை சரியான அளவு எடுத்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி மார்க்கிங் பண்ணிக்கிங்க. இப்போ சரியான அளவை நம்ம மார்க் பண்ணியாச்சு. பண்ணினதுக்கு பிறகு இந்த ஒரு சைடு பேண்ட்டு கிளாத்தை இந்த மாதிரி பிரித்து காட்டுறேன் பாருங்கள். இப்போது இந்த நாடா வச்சுருக்கிற இடத்துல ரெண்டு மடி மடித்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இந்த ரெண்டு மடி மடித்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக ஒரு இன்ச்சு கிளாத்தை வந்து நம்ம எக்ஸ்ட்ரா விடணும். ஃபஸ்ட்டு ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிங்க.
இந்த 1 இன்ச் பார்த்தீங்கன்னா இந்த முன் பக்கத்துல நாடா வர பட்டியை மடிச்சு ஸ்டிட்ச் பண்றதுக்கு அடுத்ததா நம்ம வந்து இப்ப ரெண்டு கிளாத் தனித்தனியா எடுத்துறோம் இப்ப தனித்தனியா எடுத்தோம் அப்படினா இந்த மாதிரி ஜாயின்ட் வச்சு ஸ்டிட்ச் பண்ண வேண்டியது வரும் இப்ப அந்த ஜாயின்ட் ஸ்டிட்ச்சுக்காக ஒரு 1/2 இன்ச் அல்லது 1/2 இன்ச் இது வந்து நம்மளோட ஆப்ஷன் தான் நான் வந்து 1/2 இன்ச் துணியை எக்ஸ்ட்ரா விடுறேன் நம்ம அந்த 1/2 இன்ச் துணியை எக்ஸ்ட்ரா விடும்போது தான் நமக்கு கரெக்ட்டான அளவுக்கு வரும் நீங்க அளவு மார்க் பண்ணும்போது எத்தனை ஜாயின்ட் வச்சிருக்காங்க இடுப்பு பகுதியில் அப்படிங்கறத கண்காணிச்சுக்குங்க இப்போ நான் எடுத்துக்கிற அளவு பேண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு பக்கத்துல தான் ஜாயின்ட் வச்சிருக்குது அதே மாதிரி நம்ம கட் பண்ற கிளாத்தும் பாத்தீங்கன்னா ரெண்டு கிளாத் இப்படி தனித்தனியா வரதுனால கண்டிப்பா நம்ம ஜாயின்ட் வைக்கணும் அதனால இப்போ இந்த ஜாயின்ட் ஸ்டிட்ச்சுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நான் இந்த அளவு பேண்ட் எடுத்துறேன் இப்போ நம்ம மார்க் பண்ணனதை கோடு போட்டு விட்டுறலாம் இது பாத்தீங்கன்னா உள் தையலுக்காக 1/2 இன்ச் கிளாத் கோடு போடுறேன் இது வந்து சரியான அளவு உங்களுக்கு தெரியிறதுக்காக நான் இது மார்க்கிங் பண்ணி காட்டுறேன் பேண்ட் உடைய சரியான அளவு இந்த அளவு எடுத்துறோம் எக்ஸ்ட்ரா ஸ்டிட்ச்சுக்காக இந்த 1/2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் அடுத்ததா முன் பக்கத்துல நாடா பட்டியை மடிச்சு ஸ்டிட்ச் பண்றதுக்காக இந்த 1 இன்ச் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இந்த 1/2 இன்ச் வந்து ஜாயின்ட் வைக்கிறதுக்காக ஸ்டிட்ச் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த 1/2 இன்ச் சேர்த்து ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு போட்டுறலாம் இதுதான் இடுப்புடைய மேல் பக்கத்துக்கு தேவையான கிளாத் இப்போ இதை கட் பண்ணிரலாம் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கால் பாதத்தில் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது 1/2 இன்ச் அல்லது 2 இன்ச் நமக்கு எக்ஸ்ட்ரா துணி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு இந்த இடத்துல தான் துணியை எடுத்து நம்ம இங்கே ஜாயிண்ட் வச்சு கேன்வாஸ் வச்சு மடித்து ஸ்டிச் பண்ணுவோம் அடுத்ததாக இந்த மீதி இருக்கிற துணியில் தான் இடுப்புடைய நாடாவையும் நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு இந்த கிளாத் தேவைப்படும் இப்போ நம்ம எடுத்திருக்கிற கிளாத்தை ஸ்டிச் பண்ணுறதுக்கு பிறகு எப்படி வருங்கிறத ஒரு தடவை நான் சொல்லி காட்டிடுறேன் இப்போ நார்மல் பேண்ட் அப்படிங்கிறதுனால நம்ம இந்த சென்டர் ஜாயிண்ட் இடத்துல இருந்து ஒரு 4 இன்ச் அல்லது 5 இன்ச் விட்டு தான் ஃபிளிட்டு வைக்கணும் நான் எடுத்துருக்கிற அளவு பேண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும் நான் எடுத்துருக்கிற அளவு பேண்ட்டில் பார்த்தீங்கன்னா 4 இன்ச் கேப்புக்கு அப்புறமா இந்த பட்டி வச்சுருக்கு அதே மாதிரி தான் நம்ம கட் பண்ணியிருக்கிற கிளாத்துலேயும் 3 இன்ச் அல்லது 4 இன்ச்சுக்கு அப்புறமா இந்த இடத்துல ஃபிளிட்டு வைப்போம் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி தான் 5 ஃபிளிட் வச்சு ஸ்டிச் பண்ணுவோம் அதே மாதிரி இப்போ எக்ஸ்ட்ரா துணியும் நமக்கு உள் ஸ்டிச்சுக்காக போயிடும் இப்போது நமக்கு கீழ்ப்பகுதியும் இடுப்புடைய பகுதியும் கரெக்டாக இருக்கும் இந்த மேல் பகுதி நம்ம பகுதி இடுப்பு நாடா வைக்கிறதுக்காக இப்படி மடித்து ஸ்டிச் பண்ணிடுவோம் இந்த 1/2 இன்ச் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இடுப்பு பகுதியை ஸ்டிச் பண்ணுறதுக்காக இந்த 1/2 இன்ச் போயிடும் அப்போ நம்ம ஸ்டிச் பண்ணி பார்க்கும்போது நம்ம எடுத்துருக்கிற அளவு பேண்ட்டும் நம்ம கட்டிங் போட்ட துணியும் கரெக்டாக ஒரே மாதிரி இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி நான் சொல்லி கொடுத்த மாதிரி நீங்கள் கட்டிங் பண்ணுங்கள் கரெக்டாக பர்ஃபெக்டான ஒரு பேண்ட் கட்டிங் உங்களால் பண்ண முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ